ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டாக் ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தாங்க. நான் ஒரு 3/4 கிலோ சிக்கனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துட்டேன். அது கூட ஆலிவ் ஆயிலையும் சேர்க்குறேங்க. ஆலிவ் ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாகுங்களுக்கு. அது இல்லாமல் நான் இன்றைக்கி சுரக்காயை வந்து சேர்த்து விடுறேன். சுரக்காய் வந்து ரொம்பவே டாகுங்க வந்து வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கும். அதனால் நான் சுரக்காயை வாரத்தில் ஒரு முறையாக நான் சேர்த்துடுவேன். அது கூட நாம் நிறைய தண்ணியை விட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்காவது நம்ம வந்து சிக்கனை வேக விடணுங்க. சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் காய் வேகத்துக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுது. தண்ணி எதுக்காக நான் இவ்வளோ விட்டுருக்கேன்னா, டாகுங்களுக்கு இந்த ப்ராத் வாட்டர் ரொம்ப முக்கியங்க. சில டாக்ஸ் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணி நிறையா சேர்த்து நம்ம சாப்பாட்டில் கலந்து வச்சோம்னா சாப்பாட்டு கூட அவங்களுக்கு வந்து தண்ணியும் சேர்ந்து போயிடும். அது இல்லாமல் நாம் தனியாக கூட வைக்கலாம். அது மாதிரி வைக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வளர்க்குற பெட்ஸு. நான் என்ன பண்ணுறதுனாக்கா, இந்த மாதிரி சிக்கனை பாதி சிக்கனை எடுத்து தனியாக வச்சுடுவேன். மீதி பாதி சிக்கனை நான் ஈவினிங் கொடுக்கும்போது நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து பாதி சிக்கனை எடுத்து வச்சு அதை ஆற வச்சுட்டு நான் அந்த சாப்பாடு பிரித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதோட சேர்த்து அதுங்களுக்கு டாகுங்களுக்கு வச்சுடுவேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பிரிச்சுட்டேன். ஒரு ஒரு டாகுக்கும் ஒரு ஒரு எலும்பு போட்டு வச்சுருவேன். எத்தனை எலும்பு இருக்கோ அத்தனை எலும்பு நான் பிரிச்சுடுவேன். நான் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அந்த சாப்பாட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேண்ணா. நம்ம ஃபுட்டு செய்யும்போது டெய்லி ஒரு காய் நம்ம சேர்த்துக்கலாம் சாப்பாட்டில். இந்த பாட்டில் தான் ரொம்பவே நல்லது. கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரியான காய்ங்க டெய்லி ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம டாகுங்களுக்கு வைக்கிறதுனால அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. முக்கியமாக டாகுங்க வந்து தண்ணி குடிக்கலன்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தண்ணி இந்த இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கூட நம்ம சேர்த்து டாகுங்களுக்கு தனியாக வச்சிடலாம். அவங்க விருப்பப்படும் போது தண்ணியாக குடிச்சுப்பாங்க. அதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எம்மாதி சலுக்கின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு கூட இருக்குங்க, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.